சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா ஃப்ரெண்ட்ஸ் கருத்து பின்வரும் கருத்துக்களுக்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மறித்த டாக்டர் ஏ ராஜா பின் ஹெரோ அவருடைய ஆன்மைகளை பார்த்திற்காகவும், மறித்த எல்லா ஆத்ம வியாகுலராஜ் அவருடைய குடும்பத்தில் மறித்த எல்லா ஆத்மத்துக்காகவும் நித்திய இலைப்பாட்டில் அறைய, மறித்த ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் துட்டுக்குரின் ட்வின்ஸ் இறந்த அந்த சகோதரர்களுக்காகவும், மறித்த வென்ஸ்லி ராஜா பின் ஹெரோ அவருடைய ஆண்மைகளை பாற்றிற்காக குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். மறித்த சவரி அண்ணன் அவருடைய பிறந்த நாள் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆத்ம இலைப்பாற்றிற்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மறித்த ஸ்டனிஸ்லாஸ் மற்றும் ஜோசப் ரெஜினா மேரி அவருடைய ஆண்மை இலைப்பாற்றிற்காக திருப்பணியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மறித்த ஏ ஜோசப் அவருடைய மூணாவது நாள் நினைவு நாளில் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலுமாக நன்றி திருப்பலியாக பவுலின் அண்டர்நெட் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நன்றி திருப்பலியாக 22வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடும் வின்சன் மற்றும் சோஃபியா அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். கடவுள் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஷாரோன் மற்றும் நிக்கிதா அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நன்றி பலியாக லௌரா மியானா ஆன் அவருடைய திருமுழுக்கு நினைவு நாளில் அவர்கள் கடவுளுக்கு நன்றி பலியாக லௌரா மியானா ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நன்றி பலியாக சுரேஷ் பெஞ்சமின் சகாயராஜ் அவருடைய பிறந்த நாளில் இறைவன் செய்த சகல் நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நன்றி பலியாக ஆல்பர்ட் மற்றும் பாஸ்கா மேரி அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். 48வது பிறந்த நாள் விழாவில் எம் மேத்யூ அவர்கள் நன்றி பலியாகவும் கடவுளுடைய அருள் வேண்டியும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. 20வது ஆண்டு பிறந்த நாளில் ஜோசப் ஆண்டனிராஜ் அவர்கள் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நன்றி பலியாக விக்டர் மற்றும் சோஃபியா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த கருத்துக்களோடு சேர்த்து நாமும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை திருப்பலியிலே இணைந்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தாய் திருச்சபையானது இன்று ஜூனிஃபர் செர்ரா அவர்கள் நினைவு நாளை கொண்டாடுகின்றது. அவர் ஒரு பிரான்சிஸ்கன் அருத்தந்தை. அவர் அமெரிக்கன் தேசத்தில் மேற்கு கடற்கரை பகுதியில் ஆண்டவருக்காக நற்செய்தியை பறைசாற்றி அநேக மக்களுக்கு நற்செய்தியை போதித்தவர். அந்த பெருமை இந்த ஜூனிஃபர் செர்ராவுக்கு இருக்கின்றது. அவர் தவத்திலும் ஜெப வாழ்விலும் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக இருந்தார். அவரை நினைவு கூறும் இந்த நாளில் நாமும் நற்செய்தியை பறைசாற்றுகின்றவர்களாக, ஆண்டவர் சொற்படி கேட்கின்ற பிள்ளைகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். சகோதர சகோதரிகளே, இந்த பவித்திர உன்னதமான திருப்பலியை கொண்டாட நாம் தகுதி பொறும்பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5, இறைவசனங்கள் 14, 15 மற்றும் 21 முதல் 24 முடிய. நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள், நகர்வாயிலில் நீதியை நிலைநாட்டுங்கள், அப்பொழுது ஒருவேளை படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் யோசேப்பின் வீட்டாரில் எஞ்சியிருப்போருக்கு இரக்கம் காட்டுவார். உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவறுக்கின்றேன், உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை. எரிபலிகளையும் தானிய படையல்களையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன். கொழுத்த விலங்குகளை நல்லுறவு பலிகளாக செலுத்தும் போது நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். என் முன்னிலையில் நீங்கள் இறைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள், உங்கள் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் மக்களே கேளுங்கள், நான் பேசுகின்றேன். இஸ்ரேலே, உனக்கு எதிராய் சான்று கூறப் போகின்றேன். கடவுளாகிய நானே உன் இறைவன். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். ஏனெனில் காட்டு விலங்குகள் எல்லாம் என் உடைமைகள்,
ஓராயிரம் குன்றுகளில் மேயும் கால்நடைகளும் என்னுடையவை. குன்றத்து பறவை அனைத்தையும் நான் அறிவேன். சமவெளியில் நடமாடும் யாவும் என்னுடையவை. பல்லவி, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். எனக்கு பசி எடுத்தால் நான் உங்களை கேட்கப் போவதில்லை, ஏனெனில் உலகும் அதில் நிறைந்துள்ள யாவும் என்னுடையவையே. எருதுகளின் இறைச்சியை நான் உண்பேனோ? ஆட்டுக்கிடாய்களின் குருதியை குடிப்பேனோ? பல்லவி, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். Alleluia, alleluia, alleluia. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். Alleluia, alleluia, alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை திருவசனங்கள் 28-34 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வருமுன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெருக்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய்பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீப்பை கண்டடைவர் என்ற பதிலுரை பாடல் பல்லவியை நாம் வாசிக்க கேட்டோம். தம் வழியை செம்மைப்படுத்தணும், மனம் மாற வேண்டும் என்பதுதான் அதனுடைய சுருக்கமாக இருக்கின்றது. அப்படி மனம் மாறுபவர்கள் மீட்பை கண்டடைவார்கள் என்று பதிலுரை பாடலின் பல்லவியை நாம் வாசிக்க கேட்டோம். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் 5 அதிகாரத்தில் அந்த அதிகாரம் முழுவதும் நம்மை அழைப்பு விடுக்கின்றது. ஆமோஸ் புத்தகத்தில் மனம் மாற அழைப்பு விடுக்கின்றது. அதுலேயும் குறிப்பாக இன்றைய நற்செய்தியில் அந்த முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல உங்கள் திருவிழாவை நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிற ஆண்டவர், ஏன் மனம் மாறாமல் உள்ளத்தை பாவத்தை வைத்து கொண்டு திருவிழாக்களை கொண்டாடுவதனால் என்ன பயன்? அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் திருவிழாக்களை வேணாம் அருவறுக்கிறேன் என்று சொல்கிறார். உங்கள் வழிபாட்டு கூடங்களுக்கு எனக்கு விருப்பமே இல்லை என்று சொல்கிறார். நீங்கள் ஆடி பாடி
என்னதான் இசை போட்டு ஆடி போனால் எனக்கு தேவையே இல்லை, உங்க காணிக்கையை நீங்களே வச்சுக்கோ என்று சொல்ற ஆண்டவர். ஏன் மனசுல உள்ளத்துல பாவத்தை வச்சுக்கிட்டு மனம் மாறாமல் நீ ஒரு திருவிழாவை கொண்டாடினாலும் நீ வழிபாடு செய்தாலும் நீ ஆடி பாடி ஆண்டவரை துதித்தாலும் எனக்கு வேணவே வேணாம், உன் காணிக்கையை நீனே வச்சுக்க என்று ஆண்டவர் மிக கண்டிப்பாக சொல்லுகின்றார். எப்பொழுது மனம் மாறாமல் வாயளவில் ஆண்டவரை துதிக்கும் பொழுது. ஆகவே தான் மேலுமாக சொல்லுவார் இன்றைய முதல் வாசகத்தில், தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள் அப்பொழுது கடவுள் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்றார். யாராவது உங்களை பழித்துரைத்தால் நீங்கள் ஆசி கூறுங்கள் என்று இயேசு கூறுகின்றார். ஆகவே தான் சொல்லுவார் நீதியோடு செயல்படுங்கள். எபேசியருக்கு சொல்ற 6 நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். ஆக நன்மையை வெறுத்து தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள் என்று இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆகவே மனம் மாறி ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நற்செய்தியை விசுவசிக்கின்ற பிள்ளைகளாக மாறுகின்ற பொழுதுதான் நாம் என்ன வழிபாடு செய்தாலும் ஆண்டவரை துதித்தாலும் ஆண்டவரை போற்றினாலும் ஆண்டவருக்கு பாடல்கள் பாடினாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்வார். இல்லை என்றால் அதை வெறுத்து ஒதுக்குகின்றவராகத்தான் இருக்கின்றார். மேலுமாக அதே 5 18-19 நீங்கள் வாசித்தோம் என்றால் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருடைய 2 வருகையை பற்றி சொல்கின்றார். ஆண்டவர் வரும்பொழுது ஒளியாக இருக்காது, இருளான நாளாகத்தான் அன்று இருக்கும் என்று சொல்கின்றார். ஆகவே அப்படி மனம் மாறாதவர்கள், சிங்கம் ஒருத்தனை துரத்தி போய்கிட்டு இருக்கு, அப்படி அவன் சிங்கத்திலிருந்து தப்பி கரடிக்கு பயந்து ஓடினான், கரடி வந்தவனை கரடிக்கு பயந்து ஒரு பாதாளம் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்தவனை வீட்டுக்குள்ளே கருங்கும்னு இருக்கவனை அங்கே உள்ளே போகிறான், உள்ள ஒரு செவத்தில் கையை வைத்தவனை பாம்பு அவனை கடித்து கொண்டு விடுகின்றது என்று சொல்லுகின்றார் வசனம் சொல்லுகின்றது இன்றைய முதல் வாசகத்தில் 5:19. ஆகவே மனம் மாறாமல் நாம் ஆண்டவரை ஏமாற்றிக்கொண்டே இருந்தமென்றால் ஆண்டவருடைய நாள் திருடனை போல வரும் என்பதற்கு சான்று. ஆகவே மனம் மாற அழைப்பு விடுக்கின்றது. அப்படி மனம் மாறாமல் இருந்தோம் என்றால் என்ன நடக்கும்? ஆண்டவர் நம்மை விட்டு விடுவார், வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். அதைத்தான் ரோமையர் 12:19-20 ஆண்டவர் சொல்லுவார், பழி வாங்குவது எனக்குரியது, தீர்ப்பு அளிப்பதும் எனக்குரியது, நீ அடுத்தவனை பழி வாங்குவதோ தீர்ப்பு அளிக்கவோ நீ கூடாது என்று சொல்வார். மேலுமாக உன்னுடைய பகைவருக்கு அவன் பசியாக இருந்தால் சாப்பாடு கொடு, தாகமாக இருந்தால் தண்ணி கொடு. அப்படி நீ உன் எதிரிக்கு நீ இப்படி செய்யும் பொழுது அவனுடைய தலையில் நீ எரி தணலை தலையில் வைக்கிற மாதிரி இருக்கும் என்று சொல்வார். ஆகவே தீமையை செய்ய வேண்டாம், தீமையை வெறுத்து நன்மையை செய்யுங்கள் என்று ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து அழைக்கின்றார். ஆகவே தான் நற்செய்தியில் கூட ஆண்டவர் நன்மையைத்தான் செய்தார், அந்த பேய்களை ஓட்டினார், ஆனால் அவருக்கு எதிராகத்தான் மக்கள் மாறினார்கள். அப்படி அந்த 2 பேய்களும் அந்த வழியாய் சென்றவர்கள் யாரையும் விட்டுவிடாதாக இல்லை, ஏதாவது ஒரு வகையில் துன்புறுத்தி கொண்டு தான் இருந்து கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்களையும் அந்த பேய்களை ஓட்டி ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்தார். ஆகவே சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தின்படி இன்றைய பதிலுரை பாடலின் பல்லவி வசனத்துக்கு ஏற்ப, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவார். ஆகவே அந்த முதல் வாசகம் நம்மை மனமாற அழைப்பு விடுக்கின்றது. மனம் மாறுவோம், நற்செய்தி நம்புவோம், ஆண்டவரின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அமேன். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே.
கண் கொண்டு பாரும் கடவுளின் மகளே, காணிக்கை யார் தந்தார் நீதானே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லா இரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லா பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ, நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இரப்பினை அழிக்க இழுகின்றோ உமது உயிர்ப்பினையும் ஏழு துளைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தனி சுவாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம் கடவுளின் கன்னித்தாயரான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் புனித கிளாராமல் புனித அந்தோனியா புனித செபஸ்தியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமறில உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமென் ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவுளப்படுத்தி ஆவியின் ஒத்துழைப்பால் முதியிறப்பின் வழியாக வாழ்வு உலகுக்கு வாழ்வளித்து இந்த புனிதமிக்க முடலாலும் ரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலும் தீமை அனைத்திலும் என்னை விடுவித்து நான் என்று உங்களுடைய கட்டளை கர்த்தூனில் இருக்கச் செய்தருளும் நான் ஒருபோதும் மை விட்டு பிரிய விடாதேயும் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக ஆமென் ஆமென்
திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவசிக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாய் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிருந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும். திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தைப் போல் இப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமென். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலி பொருள் எங்களுக்கு வாழ்வழிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில் அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனி தர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், துயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் சிலுவையே முன்னால் உலகவே பின்னா சிலுவையே முன்னா உலகவே பின்னா இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தே அச்சமுமில்லை அதிர்ச்சியுமில்லை அடியே உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை ஆதலின் குறையில்லை அச்சமுமில்லை அதிர்ச்சியுமில்லை அடியே உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை ஆதலின் குறையில்லை ஆண்டவர் முன்னார் அகிலமே பின்னார் ஆண்டவர் முன்னார் அகிலமே பின்னார் அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாரானை எத்தி செய்யும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து குணம் பெற்று நலமோடு வாழ நமது பாதுகாவலர் புனித சபஸ்தியாரை நோக்கி மன்றாடுவோம். ஓ புனித சபஸ்தியாரே, எங்கள் நித்திய மன்னரின் பிரமாணிக்கமான போர் வீரரே, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் மீட்பின் வல்லமையை அடையாளம் கண்டுகொண்ட நீர் சவால்கள் நிறைந்த காலத்திலும் துணிவுடன் இருந்தீர். இறை வார்த்தை என்னும் வாளால் என்றும் ஊடுருவப்பட்ட நீர் உமது எதிரிகளுடைய வாள்களின் ஊடுருவலால் ஏற்பட்ட வலியையும் தாங்கிக் கொண்டீர். இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய நீர்
பலவித கொள்ளை மற்றும் தொற்று நோய்களால் உடல் அளவிலும் மனத அளவிலும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் குணப்படுத்தினீர். உமது குணமளிக்கும் வல்லமையை பல சூழ்நிலைகளில் பலருடைய சாட்சியத்தால் அறிந்திருக்கின்றோம். உலகிலுள்ள பல மக்களையும் எங்களையும் கொடிய மரணங்களிலிருந்தும் அச்சுறுத்தும் நோய்களிலிருந்தும் பாதுகாத்து அவர்களை குணப்படுத்தி இரக்கமிக்க இறைவனோடும் இயற்கையோடும் அயலாரோடும் ஒப்புரவாக்கியிருக்கின்றீர். ஓ எங்கள் தெய்வீக மருத்துவரின் உண்மை சீடரே, இப்போது கொரோனா தொற்று நோயால் கொடுமையாக பாதிக்கப்பட்ட உமது பக்தர்களை கண்ணோக்கி அருளும். இதனால் உயிர்களையும் உறவுகளையும் இழந்து மற்றவிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நலிந்தவராக இருக்கின்றோம். எனினும் உம்மை போல இந்த உலகத்தை நம்புவதை விட ஆண்டவரை நம்புவதே நலம் என அவரிடம் சரணடைகின்றோம். ஏனெனில் அவரே எங்கள் வாழ்வின் முதலும் நிறைவுமாக இருக்கின்றார். ஓ எங்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தின் மறை சாட்சியே, தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை பராமரிக்க தங்கள் உயிரையே பணயம் வைத்து தொண்டாற்றுகின்ற நல்லவர்களை நன்றியுடன் நினைக்கின்றோம். அவர்கள் நலமுடன் வாழ அவர்களை ஆசீர்வதிக்க உம்மை வேண்டுகின்றோம். எங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்தி சுவாசத்தை சீர்படுத்தும். எங்கள் அயலாரை மதிப்போடும் மாண்போடும் ஏற்றுக்கொள்ள எங்கள் அன்பை தூய்மைப்படுத்தும். மூவரு இறைவனின் அரசு எங்களில் மலர இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியது போல் உண்மையான உள்ளத்துடன் எல்லாரோடும் ஒருமனப்பட்டு வாழ அருள் புரியும். ஆமென். கிறிஸ்துவின் உன்னத மறைசாட்சியும் துன்புறுவோரின் தவற நம்பிக்கையுமான புனித செபஸ்தியாரே, நாம் இறைவனுக்கு சேவை செய்ய எங்களுக்கு நல்ல உடல் நலத்தை தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மன்றாடுவோமாக. எங்கள் மீட்பராகி இறைவா, எங்கள் உலகத்தை அச்சுறுத்தும் உயிர்கொல்லியாகிய கொரோனா தொற்று நோயினாலும் அதனுடைய பயத்தினாலும் அல்லலரும் உமது மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உமது மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் வாட்டி வதைக்கும் இந்த நோயிலிருந்து எங்களை காப்பாற்றி என்றும் உமது இரக்கத்தை அனுபவித்து உமது மீட்பின் கருணையில் மகிழ்ந்து நலமோடு உமக்கு தொண்டாற்ற அருள் புரியும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை ஆசீர்வதித்து எல்லாவித தீங்குகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றி நிலை வாழ்விற்கு நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்த முது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள்
எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நன்மையே உருவான இறைவன், நமக்கு தம் அருளை அளித்து ஆசிரை பொழிந்து எல்லா தீமைகளின் நின்றும் நம்மை காத்தருள்வாராக. ஆமென். புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளாரம்மாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே, புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.